வணக்கம் தோழர்களே. ருஷ்ட செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வன்முறை வெடித்திருக்கிறது. சில வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. இலக்காக வைத்து தாக்கப்படக்கூடிய, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய கோக்கி இனத்தைச் சேர்ந்தவர்கள், பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் தலைநகர் இம்பாலின் மேற்கு பகுதியில் இருந்து வெளியேறி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. இது இந்த மாதம் 3ஆம் தேதி முதல் ஆரம்பித்த அந்த வன்முறை இப்பொழுது இன்னமும் அடங்காத நிலையில் தொடர்கிறது. அங்கே சிஆர்பிஎஃப், இராணுவம் எல்லாம் இறக்கப்பட்டு விட்டன. இருந்தும் கூட வன்முறையை கட்டுப்படுத்த மணிப்பூர் அரசால் முடியவில்லை. இதுதான் இதிலிருந்து வெளிப்படுகிறது. இதில் குறிப்பாக வன்முறையில் ஈடுபடக்கூடிய அந்த கும்பல், அவர்கள் நேற்றும் ஒரு தேவாலயத்தை, கிறித்தவர்களுடைய தேவாலயத்தை குறிவைத்து தாக்கி கொளுத்தியிருக்கிறார்கள். பாஜகவினுடைய ஓட் பேங்க், மதவாத அரசியல் என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற ஒரு தன்மையை, அமைதியற்ற ஒரு சூழலை அம்மாநிலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது என்று பார்க்கள். தொடர்ந்து தாக்குதல்கள் அங்கே ஏற்பட்டுள்ள மக்களிடையே இவர்கள் ஏற்படுத்திய அந்த பிளவு இப்பொழுது மேலும் ஆழமாகி ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கியிருக்கிறது. எந்த அளவிற்கென்றால், இந்த குக்கி இனத்தைச் சேர்ந்த 7500க்கும் மேற்பட்டவர்கள் அண்டை மாநிலமான மிசோரத்திற்கு இடம்பெயர்த்து விட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது 2 விடயங்கள். ஒன்று, ஆளும் கட்சியாக வரக்கூடிய ஒரு கட்சி ஒரு மதவாத சாதியவாத அரசியலை கொள்கையாக கொண்டிருக்குமேயானால், அதனால் எப்படிப்பட்ட ஒரு அமைதியற்ற நிலை, மக்களிடையே பிளவுபடக்கூடிய நிலை, மோதிக்கொள்ளக்கூடிய நிலை உருவாக்கப்படும் என்பதும், இப்படிப்பட்ட மதவாத அரசியலை வைத்திருப்பவர்கள், கொள்கையாக வைத்திருப்பவர்களால் எந்த விதத்திலும் ஒரு நேர்மையான, நியாயமான ஒரு நிர்வாகத்தை தர முடியாது என்பதுதான். உள்ளபடியே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு, இந்த நாட்டினுடைய அரசமைப்பு கூறுகின்றபடி ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசாக இருந்திருக்குமே ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையே ஏற்பட்டிருக்காது. 1-2 அல்ல, இதுவரை 70 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரணம் அல்ல. இங்கே எல்லாம் விஷச்சாராயம் குடித்துவிட்டு 20 பேர் இறந்ததற்கு நாம் குய்யோ முறையோ என்று கத்துகின்றோம். ஏனென்றால் மனித உயிர் அப்படிப்பட்டது. ஒரு குடும்பத்தினுடைய தலைமகன் இல்லை என்றால் அது எப்படிப்பட்ட சீரழிவுக்கு உள்ளாகும் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மதவாத வன்முறை, ஒரு இனவாத வன்முறை ஒரு மாநிலத்திற்குள்ளேயே வெடிக்குமானால் அது எப்படிப்பட்ட ஒரு அமைதியின்மையை, ஒரு சீர்கேட்டை, ஒரு அழிவை ஏற்படுத்தும் என்பதற்கு இன்றைக்கு மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் சாட்சி. இத்தனை மனித உயிர்கள் போவதற்கான எந்த அடிப்படையும் இந்த 20வது நூற்றாண்டில் இல்லை. அதான் கூறினேன், அரசமைப்பினுடைய வழிகாட்டுதலின்படி அது ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருந்திருக்குமே ஆனால் எந்த பாகுபாடும் காட்டாமல் அனைவருக்கும் ஒரே பார்வையை கொண்டு அது செயல்பட்டிருக்குமே ஆனால், ஆட்சி நிர்வாகம் செயல்பட்டிருக்குமே ஆனால் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்காது. அவர்களை பழங்குடியினராக அறிவிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை ஆழ்ந்து பரிசீலித்து முடிவு செய்ய இதற்கென்று ஒரு குழு அமைக்கப்படும். அந்த வல்லுநர் குழு முடிவு செய்து பரிந்துரை செய்யும். அதன் அடிப்படையில் பார்த்து கொள்ளலாம் என்றுதான் சொல்லுமே ஒழிய நீதிமன்றம் சொல்லிவிட்டது, நாங்கள் உடனே அதை பரிந்துரை செய்கின்றோம் என்று எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர்கள் செயல்பட்டிருக்க மாட்டார்கள். இங்குதான் ஒரு அரசனுடைய முதிர்ச்சியை நாம் கவனிக்க வேண்டும். எதற்கும் ஒரு அடிப்படையை நாட வேண்டும் என்றால் ஒரு ஆழ்ந்த ஆய்வு தேவை, கணக்கெடுப்பு தேவை, புலனாய்வு தேவை. அதையெல்லாம் எடுத்து செய்திருந்தால்
உயிரிழப்புகள் ஏற்படாது, மோதல்கள் ஏற்படாது. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல், நான் அன்றைக்கே சொன்னேன், இது ஒரு வகுப்புவாத அரசியலினுடைய பின்னணி கொண்டது. அதற்காக தான் அவர்கள் சர்ச்சுகளை குறிவைத்து தாக்குவதை நான் சொன்னேன். கர்நாடகத்தில் அவர்களுக்கு கிறித்தவர்கள் வேண்டும், கேரளாவில் கிறித்தவர்கள் வேண்டும், மணிப்பூரில் கிறித்தவர்கள் கூடாது. எதிரிகள் எப்படிப்பட்ட மதவாதத்தை எப்படி வசதிக்கு அவர்கள் வளைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். இது மிக ஆபத்தானது. அங்கே ஏற்கனவே ஒற்றுமையாக இணக்கமாக இருந்த மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி மோதலை உண்டாக்கி இன்றைக்கு ஒரு அமைதியற்ற சூழலில் மணிப்பூர் போகிறது என்றால் இதை எப்படி நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவீர்கள், சகஜ நிலைக்கு கொண்டு வருவீர்கள், இணக்கப்பாட்டை கொண்டு வருவீர்கள்? அதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு பாதை, ஒரு பற்றுதல், ஒரு சிந்தனை பாஜகவினருக்கு இருக்குமா? தான் இங்கே கேள்வி. ஏனென்றால் எல்லாருக்குமான ஒரு அரசை அவர்கள் நடத்தினால் அவருடைய அரசியலே இருக்காது. எனவே அவருடைய அரசியல் அமைதியை இருக்க விடாது. அமைதிக்கு போனால் அவர்கள் கொள்கையை துறக்க வேண்டும், அவர்கள் கொள்கையை துறந்தால் அவர்களே இருக்க முடியாது. இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தர்ம சங்கடம். எனவே இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை அகற்றினால் தவிர ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசியலை நிலைநிறுத்தினால் தவிர அந்த மாநிலத்தில் அமைதி ஏற்படுவது என்பது இயலாத காரியம். இதைத்தான் சிந்திக்க வேண்டும். இது மணிப்பூருக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிலுள்ள ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பொருந்தும். அமைதி வேண்டுமாயின், இயல்பு வாழ்க்கை நடைபெற வேண்டுமாயின் மக்களிடையே ஒத்திசைவு தேவை. அதற்கு அங்கே மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி இருக்க வேண்டும், சாதி சார்பற்ற ஒரு பார்வை வேண்டும், வாக்கு வங்கி அரசியலை தாண்டிய ஒரு நோக்கு வேண்டும். அதை பிஜேபிக்கு தேடினாலும் கிடைக்காது. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டியதெல்லாம் இதுதான். நாம் பல மாநிலங்களில் பார்த்து விட்டோம், அது திருந்தி வேறொரு பாதைக்கு செல்லலாம், இவர்கள் வேண்டாம் என்று புறக்கணித்தது தான் கடைசியாக வந்த கர்நாடக மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவு. இதை நாம் மற்ற மாநிலங்களிலும் காண வேண்டும். இந்திய அரசியல் காலத்திலிருந்து பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கொள்கை முழுமையாக தூக்கி எறியப்பட்டால் தவிர இந்த நாட்டில் அமைதியோ வளர்ச்சியோ இணக்கப்படோ இருக்காது. அதை நாம் மணிப்பூரில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை ஆழ்ந்து படித்து புரிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.